வணக்கம் செய்திச்சு ஆந்திராவின் விஜயவாடாவில் கொரோனா சிகிச்சை மையமாக செயல்பட்டு வந்த தனியார் ஹோட்டலில் தீ விபத்து ஏற்பட்டது பதினோரு நோயாளிகள் உயிரிழந்தனர் எஞ்சியவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் கொரோனா சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனை ஹோட்டலை குத்தகைக்கு எடுத்திருந்தது முப்பது நோயாளிகள் பத்து மருத்துவ பணியாளர்கள் அங்கு இருந்துள்ளனர் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் ஜெகன் அறிவித்துள்ளாா் நூற்று ஒரு வகையான ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படுவதாக ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவித்துள்ளார் தற்சார்பு இந்தியா திட்டத்தை ஊக்குவிக்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பீரங்கிகள் துப்பாக்கிகள் விமானம் ரேடார்கள் உள்ளிட்டவை தடைப்பட்டியலில் உள்ளன இறக்குமதிக்கு செலவழிக்கப்பட்ட சுமார் நான்கு லட்சம் கோடி ரூபாய் உள்நாட்டு தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் அளிக்கப்படும் காய்கறி மளிகை கடைக்காரர்கள் ஊழியர்கள் மூலமும் கொரோனா பரவ வாய்ப்பு உள்ளது அவர்களுக்கும் பரிசோதனை நடத்த வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது நோய் தடுப்பு பணியில் நாம் சிறப்பாக செயல்பட்டாலும் இறப்பு ஒரு சதவீதத்தை தாண்டக்கூடாது தொற்றை ஆரம்பத்திலேயே கண்டறிவது பரவலை தடுக்கவும் இறப்பை குறைக்கவும் உதவும் எனவும் கூறியுள்ளது மதுரை சோழவந்தான் தொகுதி அதிமுக எம்எல்ஏ மாணிக்கத்திற்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது ஆறாம் தேதி மதுரையில் முதல்வர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் இவரும் கலந்து கொண்டார் திருச்சி மன்னச்சென்னலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ எல்ஏ பரமேஸ்வரிக்கும் கொரோனா உறுதியாகியுள்ளது இருவரும் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியுள்ளனா் பத்தாம் வகுப்பு ரிசல்ட் நாளை காலை ஒன்பது முப்பதுக்கு வெளியாகிறது உள்ளிட்ட தளங்களில் பார்க்கலாம் எஸ் எம் எஸ் மூலமும் மார்க் விபரம் அனுப்பப்படும் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை ஆகஸ்ட் பதினேழு முதல் பெற்றுக் கொள்ளலாம் கொரோனாவால் பொதுத் தேர்வு ரத்தானதால் காலாண்டு அரையாண்டு தேர்வுகளின் சராசரி மார்க் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்படுகிறது அந்த தேர்வுகளை எழுதாதவர்களுக்கு தேர்ச்சி வழங்கப்படாது கனமழையால் கர்நாடகாவின் கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பியுள்ளன காவிரியில் உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு தொன்னூறாயிரம் கன் அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது மூன்று நாட்களில் அணை நீர்மட்டம் பதினோரு அடி உயர்ந்து எழுபத்தை அடியை தொட்டுள்ளது குறுவை சாகுபடிக்கு ஆயிரம் கன் அடி நீர் வெளியேற்றப்படுகிறது வேளாண் உள்கட்டமைப்பு நிதியின் கீழ் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கான நிதி திட்டங்களை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் கோடி விவசாயிகள் பயனடையும் வகையில் பதினேழாயிரம் கோடி ரூபாயை அவர் வழங்கினார் பின் இந்த நிதி மூலம் சேமிப்பு கிடங்கு உள்ளிட்ட அறுவடைக்கு பிந்தைய வேளாண் கட்டமைப்புகளை அமைக்க முடியும் ரசாயன உர பயன்பாட்டை குறைக்க வேண்டும் ஒரே தேசம் ஒரே சந்தை திட்டம் சாத்தியமானது என்றார் இந்தியாவில் சரியன்று அறுபத்தி நான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதியானதால் மொத்த பாதிப்பு இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்தை கடந்தது அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் குணமடைந்துள்ளனர் ஆறு புள்ளி இரண்டு எட்டு லட்சம் பேர் சிகிச்சையில் உள்ளனா் மேலும் எண்ணூற்று அறுபத்தி ஒரு பேர் மரணமடைந்ததால் மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஒன்பதாக அதிகரித்தது